வணக்கம், கவிப்ரியா கும்பிப்பூண்டிலேருந்து வந்திருக்கேன். இப்போ நான் பேச விவாதிக்க போகிற கதை எதை பற்றி அப்படின்னா, உமாஜிங்கிறவர் எழுதின கை அப்படின்ற சிறுகதை பற்றி. ஃபஸ்ட்டு கதையாசிரியரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, உமாசுதன் கிருபாகரன்றவர் ஸ்ரீலங்காவில் ஒரு இளம் எழுத்தாளர். இவர் வந்து கட்டுரை கதைகள் அந்த மாதிரி எழுதிட்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து காக்கா கொத்திய கதை காயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிட்டிருக்காரு. அது எதை பற்றினா, ஈழம்ல நடந்த போர்க்காலத்தில் இருக்கிற எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு கதை. அதான் எழுதி இது பண்ணியிருப்பார். இவர் மோஸ்ட்டாக எழுதுகிற கட்டுரை அதுவுமே வந்து இதை பேஸ் பண்ணினது போலவே தான் இருக்கும். இப்போ இந்த கை அப்படின்ற கதையிலையும் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏபிளிசம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு, லேர்னிங் அன்லேர்னிங் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆசிரியர்கள் மூலமாக சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து குழந்தைங்க அனுபவிக்கிற சைல்டுஹுட் ட்ராமா, அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஈழத்தில் நடக்கிற போர்க்காலம் அது ரிலேட்டடாகவும் ஒரு பக்கம் டச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இந்த கதை வந்து ஒரு நாலு முக்கியமான கதாபாத்திரத்தை வச்சு நகருது. மெயினாக பார்த்திங்கன்னா செந்தில்ன்ற ஒரு கதாபாத்திரம், அவர் தான் இதில் வந்து மூலமாக இருக்கார். அடுத்தது வந்து அவரோட நண்பனாக உறவினரா என்னன்றது நமக்கு புரியாது. ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிற ஒருத்தர், அவர் வந்து தயா. அடுத்தது நம்ம கதாசிரியர், அவர் தான் வந்து இந்த கதையை வந்து நரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தது இவங்க படிக்கிற வகுப்பாசிரியர். இந்த கதை வந்து இவங்க வந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது நடக்கிற சூழ்நிலையை பற்றி இருக்கிற மாதிரி கதை வந்து நடக்குது. இப்போ வந்து இந்த கதையை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு விவாதிக்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே, ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற இலங்கையில் இருக்கிற கல்விக் கொள்கை பற்றி நம்ம ஓரளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம இதை பற்றி விவாதிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து மெயினாக வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு, இப்போ நம்மளுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதெல்லாம் நிறையா இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அது என்னன்னா, இவர் எழுதின கதை எழுதின காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் கணிதம்லேயும் 75% மேலே வந்து மிட்டம் எக்ஸாம்ஸில் மார்க் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் வந்து அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதும்போது அது கொஞ்சம் கூடுதலாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது போல். இப்போ வந்து அது அடுத்தடுத்து அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்குன்னு போது, இப்போ வந்து பொருளாதாரமெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. அந்த அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பசங்க, 10 வயசு பசங்க பொருளாதார ரீதியாலாம் என்ன யோசிப்பாங்கன்றது நமக்கு தெரியல. ஸோ இது வந்து இந்த எக்ஸாம் நடந்துட்டுருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1975 நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாடசாலையில் இந்த எக்ஸாமுக்கு தான் மெயினாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் பேஸ் பண்ணி பின்னாடி எப்படி போகிறாங்க. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து குழந்தைங்களுக்கு மெயினாக இருக்குன்றத விட அந்த பேரண்ட்ஸ்க்கும் அங்கே இருக்கிற வகுப்பாசிரியருக்கும் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படியாவது அந்த பசங்களை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை வந்து பாஸ் பண்ணி கட் ஆஃப் நல்ல மார்க் பாஸ் பண்ணுறதை விட நல்ல கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுற போல் இருக்குது செய்து. ஸோ அதுதான் வந்து அந்த இப்போ நம்மலாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது அடி வாங்காத ஆளே இருந்திருக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஏதாவது ஒரு எல்லாரும் எல்லா ஆசிரியர்களும் அடிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஒருத்தரை பார்த்தா மட்டும் நம்ம பயங்கரமாக பயப்படுவோம். அது மாதிரி எங்களுக்கும் நானும் சின்ன வயசில் படிக்கும் போதெல்லாம் எக்ஸாம்ஸில் அடி வாங்குறதுக்கு அதுக்குன்னே நாங்கள் மருந்தெல்லாம் டேபிளெல்லாம் ஒழிச்சு வச்சுருப்போம். அது ஒரு சின்ன கழிவு மாதிரி இருக்கும், எக்தமால் கிளிசரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேப்பர் வாங்கிட்டு வந்தோடனே ஊற்று ஊற்று ஊற்றுன்னு சொல்லிட்டு கையில் தேய்ச்சிக்கிறது, அதெல்லாம் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரிவைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் படிக்கும்போது. எதுக்கு காரணமே இல்லாமல் அடிக்கிறது. அந்த ஆசிரியர் வந்து அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அவரோட பொருளாதார பிரச்சனை, அவங்க பசங்க மூலயமா வர பிரச்சனை, இது எல்லாத்தையுமே யார்கிட்ட காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் போயிடலாம். இதில் வந்து மெயினாக நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தா செந்தில் அவங்களோட இதை பற்றி தான். இப்போ 2014 வந்து ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ALS விழிப்புணர்வுக்காக பண்ணது. அது அந்த ALSன்றது ஒரு மரபணு வியாதி. அது வந்து அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டொனேஷன் வேணும், ஃபண்ட் ரைஸ் பண்ணுன்றதுக்காக தான் ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் பண்ணது. அந்த வியாதினால் பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இந்த செந்தில் இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸ். ஸோ அவங்களுக்கு இருக்கிற இது போல தான் நம்ம கதையில் வந்து முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய செந்திலுக்கும் அது போல் இருக்கிறது தான். கழுத்து ஒரு பக்கம் சாஞ்சே தான் இருக்கும், யாரோட உதவியும் இல்லாமல் தன்னிச்சையாக இயங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம், எழுதுறது ரொம்ப கஷ்டம், சாதாரணமாக ஒரு நேர்கோடு போடுறதுனாலுமே ரொம்ப கஷ்டம், கை ரொம்ப அதிகமாக வியர்க்கும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது. நார்மலாகவே அந்த டிசேபிள்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு
தனக்குள்ளவே இருக்கிற ஒரு இது என்னென்னா, நம்ம வந்து இதுக்கு தான் இதுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளவே ஒன்று பார்டர் போட்டுப்பாங்க. அந்த பவுண்டரியை தாண்டி போகிறதுக்கு அவங்களே ஃபஸ்ட்டு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அது வந்து முன்னாடி அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு செஞ்சது. அதே மாதிரி தான் செந்திலும், இது வந்து அவனாக சுயமாக யோசித்து எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு பெருசாக கோவன்றதையும் காமிச்சிக்க தெரியாது. ரொம்ப ரேராக ஏதாவது ஒன்று முடியாமல் கோவப்படுறான் அப்படின்னாலுமே ஒரு சின்ன முனகல் அவ்வளோதான் இருக்க செய்யும். அது மீறி அவன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறான் அப்படின்னா ஒரு இயலாமையோடு சேர்ந்த சிரிப்பு இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் வந்து எழுத்தாளர் வந்து சொல்லியிருப்பார். இப்போ இவர் இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிற ஒருத்தருக்கு துணையாக இருக்கிறதுன்னு பார்த்தா தயா. அவன் வந்து நண்பனா உறவினரா என்னன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே ஒரு அம்மா வந்து குழந்தைய எப்படி பார்த்துப்பாங்கன்ற மாதிரி, அந்த மாதிரி எல்லா விதத்துலேயுமே ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்து பார்த்துக்கிற மாதிரியான கேரக்டர் தான் தயா இருக்க செய்வார். இப்போ இவங்க வந்து இலங்கையில் எப்படின்னா, ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் பென்சில் எழுதலாம், அதுக்குள்ளே அவங்க வந்து கையெழுத்தை வந்து அழகாக்கிக்கணும். அழகாக்கிக்கிட்டதுக்கு அப்புறமா நீட்டாக எழுதுகிற மாதிரி ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பேனாக்கு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர் செந்திலுக்கு வந்து நேர்கோடு போடுறதே கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் அவருக்கு வந்து சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேனாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்வார். இப்போ செந்தில் வந்து எப்படியாப்பட்ட இதை தாண்டி வந்திருப்பார் அப்படின்னா, அவருக்கு எப்போதும் வேர்க்கிற கை இருக்கிறதுனால அவர் கையை வந்து வச்சு பேப்பரில் ஒரு சின்ன கோடு போட்டாங்கன்னா கூட அந்த கை வந்து பேப்பர் ஊறி போய் கிராஃபைட்டெல்லாம் வந்து அழிஞ்சு போய் ஒரு கறி பூசின பேப்பர் மாதிரி கிழிஞ்சு போகிறது, கசங்கினது அது போல தான் இருக்கும். அப்போ அவருக்கு வந்து அந்த பால் பாயிண்ட் பென் கிடைச்சதுன்றது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ரிவார்ட் மாதிரி. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தா நம்ம வந்து நம்ம ஹேண்ட் ரைட்டிங் நல்லா ஆயிடுச்சுப்பா அதனால் நமக்கு பேனாக கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் சந்தோஷப்பட்ட நேரத்தில், நம்ம அட்லீஸ்ட் அந்த பேப்பரை வந்து இது பண்ணாமையாவது நம்ம எழுத முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ அதனால தான் வந்து அந்த பேனாவை வந்து இறுக பிடிச்சிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கதையோட ஆரம்பத்துலேயே வந்து சொல்லியிருப்பார். அந்த பேனாவை எவ்வளோ தான் யாராவது ஒருத்தர் பிடுங்க முயற்சி பண்ணாலும் அது வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு தடவை வந்து இப்படி படித்து வந்த இதில் வந்து இடையில வந்து சேர்றது தான் நம் பள்ளியில் வந்து சேர்றது தான் நம்ம கதாசிரியர். கதாசிரியர் வந்து புதுசாக அவங்க பார்க்கும்போது அவர் வந்து என்ன, இந்த குழந்தைங்களுக்கே இருக்கிற இன்னசென்ஸ் தான் அது, நம்ம மட்டும் விளையாடுறமே அவன் வந்து விளையாடாமல் இருக்கானே நம்ம அவனையும் கூட சேர்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது. நீ மட்டும் என்ன இங்கே நின்றுட்டுருக்க வா நம்ம எல்லோரும் விளையாடலாம். அது ஒரு அக்கறையில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கூப்பிட்டாலும் போக போக அது வந்து மிரட்டி கூப்பிடுற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. என்ன நீ எழுந்து வரமாட்டியா, இது என்ன ஓயிடமா, வந்து எங்கள் கூட விளையாட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சரினா பேனாவே வச்சிட்ருக்க கூடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனா அவருக்கு வந்து எவ்வளோ வந்து முக்கியமானதாக படுது அப்படின்னா, எந்த விதத்துலேயுமே அந்த பேனாவை வந்து விடாமல் கையிலேயே வச்சிட்ருக்காரு. எல்லா நேரத்துலையுமே அந்த பேனாவை கையிலே தான் வச்சிட்ருக்காரு. ஒரு சமயத்தில் அந்த கதாசிரியர் வந்து அந்த பேனாவை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, கடைசியாக அவர் வலு கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி விவரிக்கிறாருன்னா, செடியை வந்து ஒரு நிலத்துலேருந்து பிடுங்கினா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. அப்போ அந்த பேனா வந்து அவரோட கையில் வந்து வேரூன்றி இருக்குது. அந்தளவுக்கு வந்து அவர் அந்த பேனா மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் வச்சுருக்காரு. ஏன்னா அதுக்கு வந்து அவருக்கு அது வந்து ஒரு ரிவார்ட், அடுத்து அவரோட இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து வெளிக்காமிக்கிறதுக்கான ரிவார்ட். ஏன்னா அவருக்கு பேச முடியாது, குளறலாக தான் பேசுவார், எழுத்து மூலியமாக தான் ஏதாவது ஒன்று காமிக்க முடியும். எழுதுறதுமே அவருக்கு வந்து தெளிவான எழுத்து இருக்காது. எல்லாருமே அவங்க வகுப்பில் இருக்கிறவங்கலாம் எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, நீ தமிழ் தான் எழுதுற ஆனால் எந்த காலத்து தமிழ்ன்றது எனக்கு தெரியல, ஒரு வேளை சோழர் காலத்து தமிழாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆசிரியரை கூட வந்து பேப்பர் எடுத்துடுவாப்பா, ஆன்சர் எழுதுன ஷீட் எடுத்துடுவாப்பா அப்படின்னு சொல்கிறப்ப, எப்போ அவங்க கல்வெட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படி தான் பேசுவாங்க. தாத்தான்னு கூப்பிட்றது, கிழவான்னு கூப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சுருக்கங்களை ஒரு அதை வந்து உருவத்தை வந்து கேலி பண்ணுறது அது மாதிரி பண்ணுறது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு அறியாமையினால் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே 40 வயது மதிக்கத்தக்க அந்த ஆசிரியருமே அதையே தான் பண்ணுவார். ஸோ அது வந்து இயலாதிக்கம் வந்து வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையை யோசிக்கிறதுக்கு கூட அந்த இடத்துல யாருமே தயாராக இல்லை. இன்னொன்று வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஈழத்தில் வந்து நிறைய இயக்கங்கள் இருந்தது. அதில் வந்து மாணவர் இயக்கம் வந்து ரொம்ப முக்கியமான பங்காக இருந்தது. அந்த நேரத்தில் வந்து ஓரளவு மெச்சூரிட்டி வந்த எல்லாருமே மாணவர் இயக்கம்ல சேர்றதுக்காக நிறைய பேர் கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதை வந்து தடுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு பொருளாதார ரீதியாக வந்து
வசதி படைச்ச நிறைய பேர் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற பசங்களை வந்து இயக்கத்தில் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா அந்த பேரம் பேசுகிற மாதிரி, நீ போகாத, உனக்கு நான் பைக் வாங்கி கொடுக்குறேன், நான் கார் வாங்கி கொடுக்குறேன், நான் வந்து ஃபாரினில் நம்ம ரிலேட்டிவ் இருக்காங்க இல்லையா அங்கே போய் இது பண்ணுறோம், அந்த மாதிரி நிறையா வந்து ஆசை காமிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அதே பணம் இல்லாதவங்க அப்படின்னா அது எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து அவங்க வேறு விதமான இதில் பண்ணுவாங்க. எப்படின்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸாம், அதுதான் நீ வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு நான் வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பா இதில் வந்து கதாசிரியர் வந்து முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என்னென்னா அனாவசியமாக ஆடம்பரமான விஷயத்தை வந்து வச்சு நம்ம பேசலாம், அத்தியாவசியமான ஒரு விஷயத்தை வச்சு நீ இதை பண்ணாதான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும், நடுத்தர ரீதியில் இருக்கிற அப்பாங்களுக்கு வந்து அத்தியாவசியமாக இருக்கிறதுமே ஆடம்பரமாக தான் தெரியுதா, சைக்கிள்ன்றது நமக்கு தேவையான விஷயம், ஸ்கூலுக்கு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனா அதுதான் உதவியாக இருக்க செய்யும். ஸோ அதுவும் இல்லாத போது அதை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணாதான் அப்படின்னு ஒன்று ஒரு பிளாக்மெயில் மாதிரி கொண்டு வரதுன்றது சரியாக படுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கிறாரு. இதை வச்சு அவர் என்ன லாஸ்ட்டாக வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்ல வர்றாருன்னா, போராட்டத்தில் எப்பயுமே ஏழை பிள்ளைகள் எந்தவித பயனையும் பெற்றதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை கொண்டு வர்றாரு. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான வார்த்தையாக இருக்குது செய்து, ஏன்னா எவ்வளோதான் போராடினாலும் பணம்னு ஒன்று இருந்ததுனா தான் நம்ம என்ன போராடுறோமோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்க செய்யுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொண்டு வர்றாரு. அடுத்தது வந்து இதில் வந்து இவங்க நம்ம அடி வாங்கினதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, குழந்தையாக இருக்கும்போது ஸ்கூல் போயிட்டுருக்கும்போது, அதில் வந்து இவங்க இந்த ஸ்கூலில் கதாசிரியர் படித்த ஸ்கூலில் வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க, பனிஷ்மெண்ட் எப்படி கேட்டகரியாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, சிம்பிள் ஹார்ஷ் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. சிம்பிள் கேட்டகரினா பெரம்படி, பெரம்படினா வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணுறது, ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் புக் கொண்டு வராமல் இருக்கிறது, அதெல்லாம் சின்ன பெரம்படி. இப்போ பெரிய அதை விட பெரிய தப்பு பண்ணுறது அப்படின்னா நம்ம வேறு எதுவும் நினச்சிட்ருப்போம், பெருசாக ஒன்றும் கிடையாது, எதிர்த்து பேசுறது அவ்வளோதான், அது வந்து பெரிய தப்பாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து தும்பு தடின்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா பெரிய குச்சி வச்சிருக்க துழப்பம், அந்த அதில் வந்து பாதி கணம் இருக்கக்கூடிய பெரிய கட்டை, அதுதான் வந்து தும்பு தடின்னு சொல்கிறது, அதை வச்சு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு தான் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அது வந்து எப்பயுமே வாங்குறதுக்கு எலிஜிபிள் கேரக்டர் அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து பொருத்தி பார்த்துருவார் நம்ம வகுப்பாசிரியர். ஸோ எல்லா டைமுமே இவனே வந்து மாட்டிகிட்டே இருக்கான். இப்போது ALSல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருத்தருக்கு கை எழுத்து சரியாக இருக்காதே தவிர ஐக்யூ குறைவாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்தோன்னா ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்க்கெலாம் ஐக்யூ வந்து 160 இருந்தது. ஸோ அவர் அறிவு சார்ந்த இது இல்லை அப்படின்னு இன்டெலெக்சுவல் எபிலிட்டி கம்மியாக இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவர் அந்த நியாயமாக வகுப்பாசிரியர் எதை நம்ம பார்த்துருக்கணும் அப்படின்னா, அவனால் வேறு என்ன அந்த படித்ததையோ இல்லை அவன் என்ன கற்றுக்கிட்டதையோ வெளிக்கொண்டு வரான் அப்படின்றது தான் அவர் பார்த்துருக்கணுமே தவிர, சிம்பிளாக ஒரு கையெழுத்து அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து எழுத முடியாத ஆட்களுக்கு துணைக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து எக்ஸாம்ஸ் எழுத வைக்கிறது நம்ம இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம், போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவியாக இருந்திருக்கணுன்ற மாதிரி கூட அப்போ வந்து அவரால் யோசிக்க முடியல. இவர் எல்லாத்துக்குமே உன் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, நீ சரியாக எழுத மாட்டேங்கிற அப்படின்னு போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருப்பார், மாட்டை அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிளிஷே தானே, எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறது தானே, மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அப்படின்னா, யாரையும் சிங்கத்தையோ புலியையோ அடிக்கிறது கிடையாது, ஏன்னா திருப்பி அட்டாக் பண்ணும். அந்த ஸ்கூலில் இருக்க மற்றவங்கள்லாம் எதுக்காவது பேசுவாங்க, செந்திலால் கத்தக்கூட முடியாது வழி வந்ததுன்னா. ஸோ இவனை அடிக்கிறதுன்றது கண்டிப்பாக அது மாட்டை அடிக்கிற மாதிரி அப்படின்ற டேர்முக்கு கண்டிப்பாக பொருந்தி போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இதையும் இது பண்ணிட்டுருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் புரிய ஆரம்பிக்குது, நம்ம வந்து இவனுக்கு வந்து நம்மளும் வந்து விளையாட கூப்பிட்டுருக்கோமே, இவன் வந்து இவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்றத நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது, அப்போ நம்ம விளையாடவான்னு நம்ம கம்பல் பண்ணது தப்பு தானே, அது வந்து ஒரு வித ஃபாசிச மனப்பான்மை தானே அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கதாசிரியருக்கு புரிய வருது. எக்ஸாம் ஸ்கூல்லாம் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் நாளடைவில் அதை வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாரு. புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து
எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும், நம்ம பண்ணது ஒரு விதமான தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது கண்டினியூ பண்ணலாமா? எப்படியாவது வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு லேர்னிங் அன்லேர்னிங் அப்படின்றத அவர் எடுத்துக்கிறாருன்றது தான் இது. இந்த எபிலிசம் ஏலாதிக்கம் ஏலாதிக்கம் எப்படி லேர்னிங் அன்லேர்னிங் அது ரிலேட்டடாக என்னென்ன கொண்டு வராருன்றது தான் வந்து இந்த கதையில் மோஸ்ட் ஆஃப் கவர் பண்ணியிருக்கிறதுன்றத பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் காலில் வந்து இப்படி கிச்சு கிச்சு மூட்டி விடுறாரு. அப்போ அந்த குழந்தை வந்து சிரிச்சுட்டு இருக்குது. அது அவர் பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு சிறு இம்சையை தன்னும் கொடுக்கும் எதுவுமே விளையாட்டில் சேர்த்து இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு லைனாக இருந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இவர் பின்னாடி வரும்போது சரி நம்ம மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு அவர் நினச்சாலுமே ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நேரத்தில் அவன் வந்து இருப்பானா மன்னிப்பு கேட்குறதுக்கு கூட அப்படின்ற மாதிரி தோணுது. அவருக்கு அப்படி ஏன் தோணுது அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கூலில் வந்து தயான்ற ஒரு கேரக்டர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கூட இருந்து ஒரு அம்மா குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலுமே அவன் அவ்வளோ வந்து ஒரு ட்ராமா அனுபவிச்சுட்டு தான் வெளில வந்திருக்கான். அப்போ அவனோட சப்போர்ட் இந்த டைமில் இருந்திருக்குமா? இப்போ போர் நடந்துட்டுருக்கிற நேரத்தில் அதெல்லாம் வந்து தாண்டி அவன் எப்படி சர்வைவ் பண்ணியிருப்பான்? இருந்தாலும் மன்னிப்பு கேட்குற ஆக்சஸ் அவங்களுக்கு இருக்குமா எப்படி அப்படின்றத ஒரு மாதிரி யோசனையோடைய தான் இருந்துகிட்டு இருப்பார். ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து அவர் செந்தில வந்து மீட் பண்ணாரா பண்ணலையா, மீட் பண்ணினா மன்னிப்பு கேட்டாரா இல்லையா, அந்த தருணத்தை வந்து அவர் எந்த மாதிரி அணுகுனாரு அப்படின்றது தான் கதையோட முடிவாக இருக்குது. அதை வந்து எல்லாருமே படிச்சிங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஊனமுற்றோருக்கான ஒடுக்குமுறையை வந்து எதிராக குரல் கொடுக்குற எல்லாருக்குமே வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து பரிதாபமாக பார்க்காதீங்க அவங்களுக்காக. அவங்களோட பார்வையிலேருந்து அவங்களுக்கு என்ன முடியுதோ அவங்களே பண்ணிக்கிட்டு போகட்டும், அவங்க ஃப்ரீயாக விடணும். பரிதாபமாக ஒரு என்ன சொல்கிறது வச்சுச்சோ அப்படின்ற மாதிரி பண்ணாமல் அவங்களும் ஒரு சக மனுஷன் தான். நம்மளால் ஒரு விஷயம் முடியுது, அவங்களால அது முடியல, அவ்வளோதான். அவங்களால வேறு விதமாக பண்ண முடியலாம். ஸோ அதை ஈஸியாக எடுத்துகிட்டு போகணும். நமக்கு இருக்கிற ப்ரிவிலேஜை வந்து அவங்க மேலே வந்து காமிச்சு பண்ணுறதுன்றது சரியாக இருக்காதுன்னு அதை தான் வந்து கதாசிரியர் கடைசியாக கொஞ்சம் கொண்டு வராரு. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து எபிலிசம் பற்றின கதையாக தான் நான் பார்க்க செய்கிறேன். இதில் வந்து ஒரு சமூக ஆர்வலர் என்னோடய தோழர் ஒருத்தர் சொன்னது வந்து, அவர் வந்து ஊனமுற்றோருக்கு ஒடுக்குமுறை எதிர்ப்பாக குரல் கொடுத்துட்ருக்க ஒரு தோழர் தான் அவர். அவர் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் முயற்சி பண்ணிவிட்டு அதில் ஒன்றை மட்டும் மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் மட்டம் தட்டுறது மட்டும்தான் என்னால் அணுகக்கூட முடியுது அப்படின்னு கத்தனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அவர் எவ்வளோ வலியை அனுபவிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி அவர் பேசியிருப்பார். நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ கூட நம்மளுடைய இயல்பாதிக்கத்தை வந்து வேற ஒருத்தர் மேலே வந்து செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லேர்ன் அன்லேர்ன் இந்த ப்ராசஸை வந்து நம்ம எப்போ வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு வயதுன்றது ஒரு பேரியரே கிடையாது. ஸோ அதை முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காரு. இவர் எழுதின கட்டுரைகளில் கூட வந்து இந்த ஆசிரியரை பற்றின பள்ளிக்கால வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் நடந்ததில் ஒரு 70% வந்து அவரோட ரியல் லைஃப்பில் நிஜமாலுமே அவர் அனுபவிச்சிருக்காருன்றது தான். ஸோ அவர் வந்து பூவி சார் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட வந்து காரணமே இல்லாமல் ஒரு பெரம்படி வாங்கும்போது அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலது கை சுட்டு விரலை வந்து காமிச்சதுக்காக அந்த சுட்டு விரலை மடக்கி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ வரைக்குமே அவர் அந்த விரலில் வலி அனுபவிச்சுட்டு இருக்கிறதா வந்து குறிப்பிட்டிருக்கார். ஸோ ஒன்றுமே பண்ணல, ஒரு காரணமே இல்லாமல் கூட அவங்க வந்து ஒரு ஆதிக்கத்தை காட்டுறாங்க. ஸோ எல்லாமே இயல்பாக எல்லாத்தையும் பண்ண முடிகிற ஒருத்தர்கிட்டயே இந்த மாதிரி ஒரு ஆதிக்கத்தை காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு டிசேபிள்டு பர்சனாக அந்த செந்தில்ன்றவர் வந்து அவரோட வாழ்நாள் முழுக்க என்னென்னத்தெல்லாம் அனுபவிச்சிருப்பாரோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் இது வந்து படுது. ஸோ இதுதான் அந்த கதை பற்றி நான் வந்து உள்வாங்கினது. நீங்களும் படிச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த ஏபிலிசம் பற்றி நம்ம நிறையா வந்து சப்போர்ட்டிவாக நிறையா பேருக்கு விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஒரு கவிதையை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். இது வந்து சுந்தரபாண்டியன் பாரிவல்லல் அப்படின்னு ஒருத்தர் எழுதின கதை கவிதை.
இயல்பு இசையன்று, இயலாமை வசையன்று, இயன்றிடல் உயர்வன்று, இயலாவிடில் தாழ்வுமன்று, யாவும் வாழ்ந்திடும் வழியாம், அன்பே அற்றம் அழித்திடுமாம், குறைநீக்க முனைவதாய், இரக்கம் வழியாய், நிலையாய் வடுவிதைக்காது, முறுவல் தெளித்து, இயல்பை ஏற்று, நிகராய் நிறுத்தி வாழ்தலே அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இரக்கம் பாராட்டி எதுவும் பண்ணாமல் அவங்களையும் நமக்கு சமமாக ட்ரீட் பண்ண முயற்சி பண்ணோன்னா அதுதான் அறம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நன்றி.